டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்கூலில் கிளாஸ் ராமன் ஸ்பெக்ட்ரம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த கிளாஸ் லென்ஸில் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ராமன் ஸ்பெக்ட்ரமில் அந்த முக்கியமான லைன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ராமன் ஸ்பெக்ட்ரம் இஸ் நத்திங் பட் இன்சிடென்ட் ரே எந்த பக்கம் இருக்குது, ஈக்குவல் டு எந்த ரே அது இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த டெஃபினேஷன்ஸ் வரும். இன்சிடென்ட் ரே இஸ் ஈக்குவல் டு த ஃப்ரீக்குவென்சி, தென் இட் இஸ் கால்ட் ராயன் ஸ்பெக்ட்ரம். வென் த இன்சிடென்ட் ரே ஹேவிங் ஃப்ரீக்குவென்சி ஹையர் தென் த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ், தென் இட் இஸ் கால்ட் ராமன் லைன்ஸ். இன்சிடென்ட் ரேயை விட ஸ்டாக் லைன் பிட்வீன் ஃப்ரீக்குவென்சி வந்துட்டு இன்சிடென்ட் ரேக்கு லோவராக இருந்ததுன்னா அது ஸ்டாக் லைன், அண்ட் இன்சிடென்ட் ரே ஹையர் ஃப்ரீக்குவென்சியாக இருந்தது இன்சிடென்ட் ரேவோட வா இருந்ததுன்னா அது ஆன்டி ஸ்டாக் லைன். இவ்வளோ தான். ஸோ ராமன் எஃபெக்ட்ங்கிறது நீ வர்தான் கிளாஸஸில் பார்ப்பீங்க. ராமன் ஸ்பெக்ட்ரம் தெரிஞ்சால் மட்டும் போதும். அண்ட் திஸ் இஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன் திங், ராயலன் ஸ்பெக்ட்ரம், ராமன் லைன்ஸ், ஸ்டாக் லைன், ஆன்டி ஸ்டாக் லைன்னா என்னென்னு தெரிஞ்சால் போதும். அண்ட் இப்போது லென்ஸ் வருவோம். லென்ஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஆப்டிக்கலி ட்ரான்ஸ்பரண்ட் மீடியம். ஆப்டிக்கலி ட்ரான்ஸ்பரண்ட் மீடியம்னா யூ மே சி த கிளாஸஸ், கிளாஸஸில் ஆப்டிக்கலி ட்ரான்ஸ்பரண்ட் மீடியம் விச் மீன் ஒரு சைட்லேருந்து பார்க்குறது இன்னொரு சைடு உங்களுக்கு பேக்காக தெரியும். தட் இஸ் கால் ஆப்டிக்கலி ட்ரான்ஸ்ஃபர் மீடியம். பேசிக்காக லென்ஸை பொறுத்தளவு ரெண்டு டைப்பு, ஒன் இஸ் யோர் கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் ஒன் இஸ் யோர் கான்கேவ் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸ் பொறுத்தளவில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ரெண்டு பவுண்டட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸர் விச் மீன் ஸ்பெரிக்கல்னால் என்ன இருக்கும், திஸ் இஸ் கால் ஸ்பெரிக்கல். ஒரு ஒரு ஹாஃப் இருக்கிறது இல்லையா, இந்த பல்ஜி சர்ஃபேஸ் தட் இஸ் கால் ஸ்பெரிக்கல். ரெண்டு ஹாஃப் அதாவது இந்த மாதிரி ரெண்டு ஹாஃபை ஜாயின் பண்ண மாதிரி இருக்கிறது தான் கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ கான்கேவ் லென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ பவுண்டிங் ஆஃப் டூ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸஸ் சாரி டூ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸஸ் செகர் தட் இஸ் தின்னர் தட் அஸ் சென்டர், சென்டரில் இருக்கக்கூடிய அதே மாதிரி ஸ்பெரிக்கலாக இந்த மாதிரி இருக்குது இல்லையா, இந்த மாதிரி ரெண்டு சைடும் இதே மாதிரி இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். திஸ் இஸ் யுவர் கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் திஸ் இஸ் யுவர் கான்கேவ் லென்ஸ். இதோட அப்பியரன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுறதுக்கு ஸ்பூனோட பேக் சைடு இஸ் யுவர் கான்வெக்ஸ் லென்ஸ், ஸ்பூனோட சென்டர் சைடு இஸ் யுவர் கான்கேவ் லென்ஸ். அதுக்கு அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளேனோ கான்வெக்ஸ் அண்ட் பிளேனோ கான்கேவ். பிளேனோ கான்வெக்ஸ் பிளேனோ கான்கேவ்னா ஒன்றுமே இல்லை. நம்ம இப்போ ஒரு ஃபுல் சர்ஃபேஸ்ட்டை பார்த்தோம் இல்லையா, ரெண்டு ஸ்பெரிக்கல் ஜாயின் பண்ணால் ஒரு கான்வெக்ஸ்னும் ரெண்டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸஸ் பட் தின் சர்ஃபேஸாக ஜாயின் பண்ணோம்னா அது கான்கேவ்னு பார்த்தோம் இல்லையா, அது ரெண்டாக ஜாயின் பண்ணாமல் ஒரு சிங்கிள் லேயராக இருக்குது அப்படின்னா, அதாவது ஒரு லென்ஸை நீ ரெண்டாக டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் யுவர் பை இல்லை பிளேனோ கான்கே கான்வெக்ஸ் லென்ஸ். அதை பை கான்வெக்ஸ் லென்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பிளேனோ கான்கேவ் லென்ஸ் இல்லை பை கான்வெக் கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று பை கான்வெக்ஸ் லென்ஸ் இல்லை பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ் சொன்னாலும் ஒன்று தான், ஒரு சர்ஃபேஸை ரெண்டாக டிவைட் பண்ணுறது தான் பை இல்லை பிளேனோ அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளோ தான், இது முடிஞ்சிச்சு. இது ஃபுல் சர்ஃபேஸ், திஸ் இஸ் ஹவ் யுவர் கான்வெக்ஸ் லென்ஸ் வி அண்ட் திஸ் இஸ் ஹவ் யுவர் கான்கேவ் லென்ஸ் வி. இது பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ், இது பிளேனோ கான்கேவ் லென்ஸ். ஓகே, இதுதான் அதோட ஃபுல் சைஸ் பை, திஸ் இஸ் யுவர் பிளேனோ. ஓகே, அண்ட் யுவர் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் இமேஜஸ் ஃபார்ம் டியூ டு த ரிஃப்ராக்ஷன் த்ரூ விச் அ கான்வெக்ஸ் அண்ட் அ கான்கேவ் லென்ஸ். ஸோ உன்னோட ஒரு லென்ஸை யூஸ் பண்ணி இமேஜ் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். யூ நோ ஆல் த கேமராஸ் ஆர் யூஸ்ட் த்ரூ அ கிளாஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த லென்சஸ், லென்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால தான் அதை வந்துட்டு உங்களால் இமே யூஸ் அ ஃபோன் கேமராஸ் ரைட், அப்போ என்னன்னு உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் இல்லையா. உங்களோட வியூஸை முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை வந்துட்டு நீங்கள் வியூ பண்ண போகிறீங்களா, இல்லை பேக் சைடில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டை நீங்கள் வியூ பண்ண போகிறீங்களான்னு டிசைட் பண்ணுறது உங்களோட டச்சஸ் ஆன் யோர் மொபைல். மொபைலில் டச் பண்ணி நீங்கள் எது வேணுமோ அதை ஜூம் அவுட் பண்ணி வீடியோ எடுப்பீங்களே, அந்த ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன யூஸ் ஆகுதுன்னா லென்ஸ். இந்த லென்ஸை பற்றி நான் இப்போ நம்ம எது தெளிவாக படிக்க போகிறோம், அதில் எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகுது, அதை எப்படி நம்ம பார்க்க போகிறோங்கிறது. அண்ட் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைட் ரேக்கு முன்னாடி உன்னோட ஆப்ஜெக்ட் ஃபார்ம் ஆகிருக்கு, உன்னோட ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் மேலே உன்னோட லைட் ஃபால் ஆகிறது மூலமா உனக்கு உன்னோட இமேஜ் கிடைக்கும். தட் இஸ் நாட் அ ரியல் இமேஜ். அதாவது என்னென்னா, நீ என்ன ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோ அந்த ரியல் ஆப்ஜெக்ட் அந்த பக்கம் இருக்காது, இட் இஸ் ஜஸ்ட் அன் இமேஜினரி வியூ. உன்னோட ஆப்ஜெக்டோட வியூ மட்டும்தான் கிடைக்கும் த்ரூ விச் பை யுவர் லைட். அந்த பொசிஷன், சைஸ், நேச்சர் ஆஃப் த இமேஜ் இதெல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு பேட்டர்ன், அந்த பொசிஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்டும் பொசிஷன் ஆஃப் த லைட்டும் டிஃபர் ஆகிறது மூலிமா அந்த பொசிஷன், சைஸ், இல்லை நேச்சர் ஆஃப் தி ஆப்ஜெக்டை வந்துட்டு நேச்சர் ஆஃப் த இமேஜை வந்துட்டு நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரூல் ஒன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, திஸ் இஸ் யுவர் கான்வெக்ஸ் லென்ஸ், திஸ் இஸ் யுவர் கான்கேவ் லென்ஸ் ரைட்.
ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க இந்த ரூல் ஒன்ல அப்படின்னா உங்களோட ரே ஆஃப் லைட் ஸ்டிக்ஸ் த கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ் ஆப்டிக்கலி அட் த சென்டர் ஆஃப் சென் ஆப்டிக்கல் சென்டர். ஆப்டிக்கல் சென்டருங்கிறது இந்த ஓன் இயர் பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, தட் இஸ் யுவர் ஆப்டிக்கல் சென்டர். இந்த ஆப்டிக்கல் சென்டரில் போகுது அப்படின்னா உங்களோட இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ரூல். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா உன்னோட ஆப்டிக்கல் சென்டரை க்ராஸ் பண்ணி போகணும். ஸோ ஆப்டிக்கல் சென்டர் இட் கண்டினியூஸ்லி டு ஃபாலோ இட்ஸ் பாத் வித்தவுட் எனி டிவியேஷன். ஸோ சென்டரை பாஸ் பண்ணும்போது மட்டும்தான் வித்தவுட் எனி டிவியேஷன் அது பாஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த ரூல் டூ இஸ் இந்த ரே ஆஃப் லைட் இஸ் பிரின்சிபல் ஆக்சஸுக்கு பேரலாக இருந்ததுன்னா, அதாவது திஸ் இஸ் யுவர் பிரின்சிபல் ஆக்சஸ் ஒரு லென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லென்ஸோட சென்டர் பாயிண்ட் தான் ஆப்டிக்கல் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைன் இருக்குல்லையே ஆப்டிக்கல் சென்டரை க்ராஸ் பண்ணி போகிறது அண்ட் சென்டர் ஆஃப் இயர் லென்ஸ், இதுதான் பிரின்சிபல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வென் யுவர் ரே ஆஃப் லைட் இஸ் அதாவது நீங்கள் அனுப்பக்கூடிய ரே லைட் ரே வந்துட்டு உங்களோட பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலாக இருக்குது அப்படின்னா உங்களோட கான்வெக்ஸ் லென்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணும், கேவ் லென்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணணும்னா உங்களோட கான்வெக்ஸ் லென்ஸாக இருந்தால் பிரின்சிபல் ஆக்சஸோட அதாவது இந்த ஆப்டிக்கல் சென்டர் இருக்கு இல்லையா அது வரைக்கும் பேரலாக ட்ராவல் பண்ணும். ஆஃப்டர் யுவர் ஆப்டிக்கல் சென்டர் இட் கெட் டைவர்ஜ்ட். ஓகே அந்த மாதிரி இதை என்ன பார்ப்போம், சாரி கன்வர்ஜ், கன்வர்ஜ்னா உள்ளே சுருக்கி வர்றது, டைவர்ஜ்னா இது. ஓகே ஸோ எல்லாமே ஆப்டிக்கல் சென்டர் வரைக்கும் சேமாக தான் இருக்கும். இட் விச் இஸ் அலாங் பேரலல், திஸ் இஸ் கால் பேரலல். இதுதான் உங்களோட ஆப்டிக்கல் ஆக்சஸ் பிரின்சிபல் ஆக்சஸ் அப்படின்னா திஸ் இஸ் யுவர் ரே ஆஃப் லைட். ரெண்டுமே பேரலலாக இருக்கா, இந்த ரெண்டு லைட்டும் ஆப்டிக்கல் சென்டர் வரைக்கும் தான் சேமாக இருக்கும். ஆஃப்டர் தட் உன்னோட இமேஜ் டைவர்ஜ் ஆகுதா கன்வர்ஜ் ஆகுதாங்கிறத பொறுத்து தான் உன்னோட ஆப்ஜெக்ட் என்ன டைப் அப்படிங்கிறது உன்னால் கண்டுபிடிக்க முடியும். வென் இட் இஸ் கன்வர்ஜிங் தென் இட் இஸ் கால் கான்வெக்ஸ் லென்ஸ், வென் இட் இஸ் டைவர்ஜிங் தென் இட் இஸ் கால் கான்கேவ் லென்ஸ். இந்த பாயிண்ட் முன்னாடியே இருக்குது, நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ சி உன்னோட லென்ஸ் வந்துட்டு கான்வெக்ஸாக இருந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா இட் இஸ் கன்வர்ஜ்டு டு த பாயிண்ட், அதாவது கன்வர்ஜ்னா சுருங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இன்னொரு கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்லாமல் கன்வர்ஜிங் லென்ஸ்னு சொல்லுவாங்க. கான்கேவுக்கு இன்னொரு பேப்பர் என்ன டைவர்ஜ் ஆகும், டைவர்ஜ்னா ஸ்ப்ரெட் அவுட் விரிவடைஞ்சு மேக்ஸிமமாக ஒரு பெரிய வியூ கொடுக்கும், தட் இஸ் கால் டைவர்ஜ். தட் அதனால தான் உன்னோட கான்கேவ் லென்ஸை சாரி கான்கேவ் லென்ஸை டைவர்ஜிங் லென்ஸ்னு சொல்லுவாங்க, உன்னோட கான்வெக்ஸ் லென்ஸை கன்வர்ஜிங் லென்ஸ்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த இடத்த நமக்கு நடந்திருக்கு. ஸோ ரூல் டூவில் என்ன பண்ணியிருக்கோம், பேரலெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது இது கன்வெர்ஜ் ஆகுது, இது டைவர்ஜ் ஆகுது. ஸோ அடுத்த ரூல் த்ரீ பார்க்கலாம், இந்த ரே ஆஃப் லைட் இஸ் பாசிங் டு த லென்ஸ் ஆர் டைரக்டட் டுவர்ட்ஸ் த பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஸோ இந்த மாதிரி வராங்க இன்ன ரூல் ட்ரீயில் உனக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ரே ஆஃப் லைட்டை பாஸ் த்ரூ பண்ண போகிறாங்க எதுல அப்படின்னா டைரக்டட் டுவர்ட்ஸ் த பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஸ்ட்ரைக்ஸ் த கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ். அப்போ எப்படி உனக்கு நடக்கும் அப்படின்னா த ரிஃப்ளக்ஷன் ரே பேரல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ மேலே நடந்ததுக்கு டெட் ஆப்போசிட் இது. ஸோ நம்ம இங்கே பேரலாக வந்து இதில் பண்ணதுக்கப்புறமா இங்கே கன்வெர்ஜ் ஆச்சு, இங்கே டைவர்ட் ஆச்சு. நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், கன்வர்ஜிங் ஸ்டேட்டை தான் கொண்டு வர போகிறோம். அதுக்கப்புறமா லென்ஸில் பட்டதுக்கப்புறமா உன்னோட பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரல் ஆகுது. இந்த இடத்துலையும் உன்னோட டைவர்ஜிங் லென்ஸாக டைவர்ஜிங் பார்த்தாவே உன்னோட லைட்டு கொண்டு வரும்போது ஆஃப்டர் இயர் சென்டர் ஆஃப் ஆப்டிக்கல் சென்டர் உன்னோட லைட் என்னவாக வருது, பேரலாக வருது. எதுக்கூட அப்படின்னா உன்னோட பிரின்சிபல் ஆக்சஸுக்கு பேரலாக டைவர்ட் ஆகுது. ஓகே திஸ் இஸ் யுவர் ரூல் த்ரீ. ஸோ நம்ம இந்த மாதிரி ஃபால் பண்ணால் இந்த மாதிரி ஃபோன் பண்ணலாம், நீ பேரலாக கொண்டு வந்து ஆப்டிக்கல் ஆக்சஸை ஆப்டிக்கல் ஆக்சஸ் அதாவது ஆப்டிக்கல் பாயிண்ட்டோட சென்டராக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட லைட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட் இஸ் கன்வர்ஜிங் அண்ட் இன் திஸ் டேம் டைவர்ட் ஆகுது. அதே இங்கே நீ லைட்டையே எப்படி கொண்டு வர அப்படின்னா கன்வர்ஜிங் டேர்மில் கொண்டு வர ஆஃப்டர் யுவர் சென்டர் பாத் இட்ஸ் கோ அலாங் த பேரலல் பாத். இங்கே அதே மாதிரி டைவர்ஜிங் பார்த்து கொண்டு வரீங்க, ஆஃப்டர் இயர் சென்டர் ஆஃப் ஆக்சஸ் உங்களோட பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலாக அதுக்கப்புறமா இது ட்ராவல் பண்ணுது. ஸோ ஹவு கேன் யூ ஃபார்ம் த இமேஜ், எந்த இடத்துல நீ இமேஜ் ஃபார்ம் பண்ணணுங்கிறது டிபெண்டிங் அப்பான் த பாத் ஆஃப் த லைட் த டிசைட்ஸ் அண்ட் த லென்ஸ். கன்வர்ஜாக இருக்கணுமா இல்லை டைவர்ஜாக இருக்கணுமா இல்லை கான்கேவாக யூஸ் பண்ணணும் கான்வெக்ஸாக யூஸ் பண்ணணுமாங்கிறது இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் யுவர் வியூ. அண்ட் த நெக்ஸ்ட் இஸ் ரிஃப்ளெக்ஷன் த்ரூ அ கான்வெக்ஸ் லென்ஸ். எப்படி அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸை பொறுத்தளவில் உன்னோட ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து உன்னோட இமேஜ் அது எந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். ஓகே டென் ஸ்டாண்டர்ட். ஸோ ரிஃப்ளக்ஷன் த்ரூ த கான்வெக்ஸ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணி இப்போது ரிஃப்ளக்ஷன் யூஸ் கான்வெக்ஸ் லென்ஸோட ரிஃப்ளக்ஷன் சாரி ரிஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி இமேஜ் எப்படி ஃபார்ம் பண்ணலாம். ஸோ உங்களோட
ஆப்ஜெக்ட் எங்கே வைக்கிறது மூலயமா உங்களோட இமேஜ் எந்த இடத்துல ஃபார்ம் ஆகும் அப்படின்றது தான் இந்த சிக்ஸ் டயக்ராம்ஸில் புக்கில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதை நான் தனியாக எழுதியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புக்கில் பார்க்குறத விட இதில் பார்க்குறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். யூ நோ திஸ் இஸ் யார் கான்வெக்ஸ் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸு இந்த மாதிரி பல்ஜியாக இருக்கும். ஸ்பெரிக்கல், ஏன் இது ஸ்பெரிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு சர்க்கிள் ஃபார்மில் இருக்குது அப்படின்னா அது சர்க்குலர் மிரர் இல்லை சர்க்குலர் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இது ஸ்பெரிக்கல்னு சொல்கிறாங்க, திஸ் இஸ் நாட் அ கம்ப்ளீட் சர்க்கிள், அதனால இது ஸ்பெரிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எட்ஜில் இருக்கிறது ஒரு கர்வேச்சர். ஏன் அந்த கர்வேச்சர் சொல்கிறாங்க அப்படின்னா, இஃப் யூ ட்ரா அ சர்க்கிள் லைக் திஸ், திஸ் இஸ் யுவர் சென்டர் ஆஃப் தியர் சர்க்கிள் அண்ட் இதோட உன்னோட ஒரு சர்க்கிளோட ஒரு எண்ட், அதை தான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்லுவாங்க. இந்த ஓன்கிறது ஆப்டிக்கல் சென்டர். ஓகேயா, இது ஒரு எட்ஜு, இது இன்னொரு எட்ஜ். ஸோ திஸ் இஸ் கால்ட் யுவர் சென்டர் ஆஃப் கர்வேச்சர், திஸ் இஸ் யுவர் ஆப்டிக்கல் சென்டர். பிரின்சிபல் ஃபோக்கஸ் எஃப் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க அப்படின்னா, உன்னோட சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் உன்னோட ஆப்டிக்கல் சென்டருக்கும் நடுவில் வர பாயிண்ட் தான் ஃபோக்கஸ் பாயிண்ட், இல்லை ஃபோக்கல் பிரின்சிபல் ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை நான் எஃப்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகே, அவனோட ஆப்ஜெக்ட் எப்படியெல்லாம் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறதுக்கு சின்ன வேரியேஷன், உன்னோட ஆப்ஜெக்டை ஒரு ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணுறது மூலிமா உன்னோட ஆப்ஜெக்டை உன்னோட ஆப்ஜெக்டோட இமேஜை வேறு வேறு மாதிரி டிஃபைன் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டை இன்ஃபினிட்டியில், அதாவது சீலியோ ஓலியோ எஃப்லியோ இந்த மாதிரி உன்னோட ஸ்பெரிக்கல் மிரருக்கு பக்கத்துலேயே இல்லாமல் ரொம்ப இன்ஃபினிட்டியில் வைக்கிற மூலிமா உன்னோட இமேஜ் எந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். அதுக்கு அடுத்தது உன்னோட ஆப்ஜெக்டை அட் சி, அதாவது அந்த சர்க்கிளோட எட்ஜ் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கு இல்லையா அந்த 2F2 அந்த இடத்துல பேஸ் பண்ணுறது மூலிமா உன்னோட இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறதையும், அடுத்தது என்னது உன்னோட ஆப்ஜெக்டை அட் சி, சாரி செகண்ட் வந்துட்டு பியாண்ட் சி. பியாண்ட் சிங்கிறது உன்னோட ஆப்டிக்கல் சென்டர் இது இல்லையா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி, சிக்கு கொஞ்சம் முன்னாடி வைக்கிறது மூலியமாகவும், அதுக்கு அடுத்தது அட் சி சிலேயே வைக்கிறது மூலியமாக, அதுக்கடுத்தது என்ன பண்ணலாம் சிக்கும் எஃப்புக்கும் நடுவில் வைக்கலாம். அது என்னோட பிரின்சிபல் ஃபோக்கஸ், திஸ் இஸ் யர் சென்டர் ஆஃப் கர்வேச்சர், திஸ் இஸ் யர் ஆப்டிக்கல் சென்டர், திஸ் இஸ் யர் ஃபோக்கல் பாயிண்ட், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வைக்கிறது மூலியமாக உன்னோட இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும். உன்னோட ஃபிஃப்த் இமேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அட் பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஸோ கர்வேச்சருக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் ஒரு பிரின்சிபல் ஃபோக்கஸ் இருக்குல்லையோ அந்த இடத்துல உன்னோட இமேஜ் வைக்கிறது மூலியமாக உன்னோட ஆப்ஜெக்ட் வைக்கிறது மூலியமாக உன்னோட இமேஜ் எந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். கடைசியாக உன்னோட சென்டர் ஆஃப் கர்வேச்சரும் இல்லாமல் பிரின்சிபல் ஃபோக்கஸும் இல்லாமல் இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸுக்கும் உன்னோட சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் நடுவில் உன்னோட ஆப்ஜெக்ட் வைக்கிறது மூலியமாக எந்த இடத்துல உன்னோட இமேஜ் ஃபார்ம் ஆகுங்கிறத தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் கம்ப்ளீட்டாக நீங்கள் யோசிச்சுட்டு இதுதான் அப்படி நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு இது வரைஞ்சிங்க அப்படின்னா திஸ் இஸ் வெரி ஈஸி. ஸோ என்னோடய கான்வெக்ஸ் லென்ஸில் ஆறு டேம், ஆறு டேமில் நீ எந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வைக்க போகிறேங்கிறது தான் முக்கியம். ஸோ இன்ஃபினிட்டியாக வைக்கிற அப்படின்னா அது ஸ்ட்ரெயிட்டாக ஃபாலோ ஆகி எப்போவுமே உன்னோட லென்ஸை பொறுத்தளவில் உனக்கு ரெண்டு லைன் தான் ரொம்ப மேஜர் லைன். ஒன்று உன்னோட பிரின்சிபல் ஆக்சஸ் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் கால்ட் யுவர் பிரின்சிபல் ஆக்சஸ். இந்த பிரின்சிபல் ஆக்சஸுக்கு பேரலலாக வர்றதும், இன்னொன்று என்னோட பிரின்சிபல் ஆக்சஸ் என்னோட ஆப்டிக்கல் சென்டரில் கிராஸ் ஆகி வர்றதும், அதாவது ஆப்டிக்கல் சென்டரை கட் பண்ணிட்டு வர ஒரு ரேவும் உன்னோட ஆப்டிக்கல் பிரின்சிபல் ஆக்சஸுக்கு பேரலாக வர ரேவும் தான் முக்கியம். அது ரெண்டும் எந்த இடத்துல இன்சிடென்ட் ஆகுதோ அந்த இடத்துல தான் உனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ உன்னோட இந்த இதை பொறுத்தளவில் பேரலாக வர்றதுனால இந்த மாதிரி ரேஸ் மேலே வர மாதிரி ஆப்டிக்கல் சென்டர் என்னோட பிரின்சிபல் ஆக்சஸ் லைன் இருக்கு இல்லையா அதுலேயும் ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் சி, திஸ் இஸ் ஒரு ரே, இந்த ரே, இந்த ரே ரெண்டு ரேவும் எந்த இடத்துல இன்சிடென்ட் ஆகுதோ அந்த இடத்துல தான் உன்னோட இமேஜ் ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ உன்னோட ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில் வச்சா உனக்கு எந்த இடத்துல இமேஜ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் F2. ஏன் இங்கே F2 போட்டிருக்கேன் அப்படின்னா, உன்னோட சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் ஆப்ஜெக்ட்டும் நடுவில் இருக்கிறத பிரின்சிபல் ஃபோக்கஸ் எஃப்னு சொல்கிற மாதிரி இந்த பக்கம் ஒரு கர்வேச்சர் இருக்கும் இல்லையா இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறத F2 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா, உன்னோட ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில் வைக்கிறதுக்காக உன்னோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர் உன்னோட இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா F2 ஃபார்ம் ஆகும். ஸோ அட் பியாண்ட் சி, பியாண்ட் சியில் வைக்கிற அப்படின்னு அர்த்தம்னா உன்னோட சிக்கு கொஞ்சம் முன்னாடி தள்ளி, பியாண்ட் யுவர் சி இஃப் யூ ஆர் பிளேஸ் யுவர் ஆப்ஜெக்ட் தென் யுவர் இமேஜ் வில் பி இன்வெர்டட் அண்ட் இட் இஸ் டெமினிஷ்டு. டெமினிஷ் அப்படின்னா சின்னதாயிடும். இதை வச்சு உனக்கு க்வெஸ்சன் கேட்பாங்க, உன்னோட ரிஃப்ளெக்டட் அதாவது உன்னோட ரிசல்டன்ட் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும், உனக்கு கிடைக்கக்கூடிய இமேஜ் எப்படி இருக்கும், இன்வெர்டடாக இருக்குமா டெமினிஷ்டாக இருக்குமா இல்லை என்லார்ஜ் ஆகிருக்குமா அப்படிங்கிறதையும் கேட்பாங்க. ஓகேயா, அதை டிபெண்ட் பண்ணியும் இந்த இடத்துல என்னோட மிரர் வைக்கிறது மூலியமாகவோ இல்லை இந்த இடத்துல என்னோட ஆப்ஜெக்ட் வைக்கிறது மூலியமாகவோ நான் இந்த மாதிரியான என்னோட இமேஜை ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் என்னோட ஆப்ஜெக்ட் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட சர்ஃபே சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு கொஞ்சம் முன்னாடி வச்சுருக்கேன். அதே மாதிரி என்னோட பிரின்சிபல் ஆக்சஸுக்கு பேரலாக ஒரு லைன் வருது, என்னோட சென்டர் ஆஃப் ஆப்ஜெக்ட் அதாவது சென்டர் ஆஃப் ஆப்டிக்கல் சென்டரை கிராஸ் பண்ணி இன்சிடென்ட் பண்ணி ஒரு ரே வருது. ரெண்டு ரேவும் எந்த இடத்துல ஜாயிண்ட் என்னோட F2 என்னோட 2F2, அதாவது
சிக்கு முன்னாடி வச்ச என்னோட ஆப்ஜெக்ட்டோட இமேஜ் எனக்கு எங்க கிடைக்குது அப்படினா இந்த F2க்கும் 2F2க்கும் நடுவுல கிடைக்குது. ஆனா என்னோட என்ன இமேஜ் எப்படி கிடைக்குது அப்படினா டெமினிஷ்டா கிடைக்குது. அதாவது சின்னதாய் கிடைக்குது. சி திஸ் இஸ் ஹவ் லெஸ் சோ ஷார்ட். அதனால டெமினிஷ் அப்படினா குறஞ்சு கிடைக்குது. சோ இப்போ வந்துட்டு நம்ம when your object placed at C center of curvature-ல வெச்சா நம்மளோட இமேஜ் எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கனா இன்வெர்ட்டடா இருக்கும். அண்ட் நீங்க என்ன இமேஜ் என்ன சைஸ்ல இமேஜ் நீங்க கொடுத்தீங்களோ அந்த சேம் சைஸ் உங்க இமேஜ் இருக்கும். நான் அப்ளை சொன்ன மாதிரி ஒன் ரே will passing parallel to your principal axis and another ray is passing through your optical center center of optical இருக்குல்ல ஆப்டிகல் கர்வேச்சர் அதுக்கும் ஒன்று போகும். இன்னொன்று பேரலலாக பிரின்சிபல் ஆக்சஸுக்கு பேரலலாக போகும். அண்ட் யுவர் இமேஜ் வில் பி இன்வெர்டட். அண்ட் ஆனால் உங்களோட ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்ஜெக்டோட சைஸ்லேயே தான் உங்களோட இமேஜும் இருக்கும். அண்ட் த ஃபோர்த் டயக்ராம் இஸ் வென் யுவர் ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ் பிட்வீன் எஃப் அண்ட் சி. எஃப்ஓ சின்னா உன்னோட பிரின்சிபல் ஃபோக்கஸுக்கும் உன்னோட சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் பிட்வீனில் உன்னோட ஆப்ஜெக்ட் நீ ஃபிக்ஸ் பண்ண அப்படின்னா யூ ஆர் கெட்டிங் யுவர் இமேஜ் அஸ் இன்வெர்டட் ஆஃப்டர் யுவர் கர்வேச்சர். இங்கே இருக்கக்கூடிய எஃப்க்கும் சிக்கும் நடுவில் நீங்கள் இமேஜ் பிளேஸ் பண்ணும்போது விச் மீன் யுவர் ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணும்போது உங்கள் இமேஜ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா பியாண்ட் யுவர் சி டூ உன்னோட சி டூக்கு அப்புறமா இமேஜ் கிடைக்கும். அண்ட் யுவர் இமேஜ் இஸ் என்லார்ஜ் நீங்கள் கொடுத்துருக்க இமேஜ் சைஸை விட ஆப்ஜெக்ட் சைஸை விட நீங்கள் கிடைக்கக்கூடிய இமேஜ் சைஸ் வந்துட்டு பெருசாக இருக்கும். தட் இஸ் என்லார்ஜ். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு ரே இருக்கு இல்லையா அதுவுமே ஒன்று பாஸ் த்ரூ யுவர் ஆப்டிக்கல் சென்டர் ஓ அண்ட் அனதர் இஸ் பேரலல் டு யுவர் பிரின்சிபல் ஃபோக்கஸ். அண்ட் இது ரெண்டுமே இன்சிடென்ட் ஆகிற அந்த பாயிண்டில் தான் யூ வில் கெட் யுவர் ஆப்ஜெக்ட். அண்ட் இது வந்துட்டு ஒரு பாயிண்ட்டு எஃப் டு இன்சிடென்ட் க்ராஸ் பண்ணி போகும். அண்ட் யுவர் அதர் இஸ் ஆப்ஜெக்ட் அட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் அது அலாங் சி அட் எஃப் சிக்கு அப்புறம். அதாவது இப்போது நம்ம சென்டர் எங்கே ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது பார்த்தோம், சிக்கு முன்னாடி இருக்கும்போது பார்த்தோம், அட் சி பார்த்தோம், அண்ட் சிக்கும் எஃப்க்கும் சென்டரில் பார்த்தோம். இப்போது அட் எஃப்ல பார்க்குறோம். எஃப்ல உன்னோட ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா எஃப் உன்னோட ஆப்ஜெக்ட் இந்த சைஸில் இருக்குது அப்படின்னா யூ வோன்ட் கெட் த இமேஜ். ஏன் அப்படின்னா உன்னோட ஒரு ரே இட்ஸ் பாசிங் த்ரூ யுவர் சி அண்ட் உன்னோட இன்னொரு ரே வில் பேரலல் டு யுவர் பிரின்சிபல் ஆக்சிஸ் அண்ட் இது சென்டருக்கு அப்புறமா இட் இஸ் டிவியேட்டட் அண்ட் இந்த சைடில் டிவியேட் ஆகி உன்னோட ரே வரும். இந்த ரெண்டு ரேவும் எந்த இடத்துல இன்சிடெண்ட் ஆகுதோ அந்த இடத்துல தான் யூ வில் கெட் த இமேஜ். இந்த மாதிரி பேரலாக உன்னோட ரே வரும்போது இட் நெவர் கெட் இன்சிடெண்ட். அதனால உனக்கு இமேஜ் ஃபார்மேஷன் இந்த பர்டிகுலர் கண்டிஷனில் மட்டும் உங்களுக்கு கிடைக்காது. என்ன கண்டிஷன்னா வென் யுவர் ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் எஃப் எஃப்ல வச்சா மட்டும் யூ வோன்ட் கெட் யுவர் இமேஜ் பேக். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் பிட்வீன் யுவர் எஃப் அண்ட் ஓ. இப்போ சிலே பார்த்துட்டோம், சிக்கு முன்னாடி பார்த்துட்டோம், சியில் சிக்கும் எஃப்க்கும் நடுவில் அண்ட் அட் எஃப் அண்ட் சி. இப்போது அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா உன்னோட பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கு உன்னோட சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் நடுவில் உன்னோட ஆப்ஜெக்டை ஃபிக்ஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா யூ வில் கெட் த இமேஜ் அட் பிட்வீன் த எஃப் டூ அண்ட் எஃப் ஒன். எஃப் டூ அண்ட் எஃப் ஒன்னா இந்த சி சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கு இல்லையா அதுக்கும் உன்னோட எஃப் ஒனுக்கும் நடுவில் உன்னோட இமேஜ் ஃபார்மேஷன் உனக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா இட் கெட் டிவியேட்டட். இந்த வழியாக ஃபார்ம் போகிற ரே என்னாகும் அப்படின்னா இட் ஆஃப்டர் இட் இன்சிடென்ட் ஆன் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் யுவர் பேரலல் ரே இஸ் இன்சிடென்ட் ஆன் யுவர் சென்டர் ஆஃப் யுவர் லென்ஸ் அண்ட் இட் கெட் டிவியேட்டட் திரும்ப ரீஎசம்பிள் ஆகி இந்த இடத்துல உன்னோட இமேஜ் ஃபார்மேஷன் இருக்கும். அண்ட் இந்த ஒரு கேஸில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இமேஜ் உன்னோட ஆப்ஜெக்ட் இது அப்படின்னா உன்னோட இமேஜ் இப்படி ஃபார்ம் ஆகும் என்லார்ஜாக ஃபார்ம் ஆகும். அண்ட் திஸ் இஸ் நாட் இன்வெர்ட்டட் இது ரியலாக என்லார்ஜ். என்லார்ஜ்னா இந்த இமேஜை விட நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை விட உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இமேஜ் வந்துட்டு லார்ஜர் சைஸில் இருக்கும். திஸ் இஸ் ஆல் த சிக்ஸ் கேசஸ் எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் பிளேஸ் பண்ணுறது மூலியமாக எந்த இடத்துல உங்களோட இமேஜை நீங்கள் எடுக்க முடியும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா திஸ் வில் பி ஈஸி. நம்ம இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளேஷன் கொடுத்ததை யூ ஹாவ் டு டிரான்ஸ்ஃபர் இட் இன் யுவர் ஓன் லாங்குவேஜ் அண்ட் யூ வில் கெட் இட்.